வணக்கம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். பொதுவுடை மூர்த்தி சாருக்கு வணக்கம். என்னோட பேர் வந்து பாரதி. எனக்கு நேட்டிவ் நாமக்கல். இப்போ கரண்ட்ல வந்து நான் பஹ்ரைன்ல இருக்கேன். நான் வந்து முன்னாடி வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஆக்டிவ் பர்சன். இப்போ நான் ஆஸ்ட்ராலஜிக்குள்ள வந்ததுல இருந்து நான் ஜஸ்ட் அதுல ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட டைம் நல்லா இருந்தாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணலைனாலும் நம்ம எந்த அளவுக்கு அதில் டார்கெட் எடுக்க முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும், இல்லை நமக்கு ரெண்டுமே நல்லா இருக்கணுமா, இதை பற்றி அதுலேயே ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரெண்டையுமே நான் கையில் எடுத்திருக்கேன். கரண்ட்லி இந்த ரெண்டையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் ரீசென்ட்லி ஒரு 4 மந்த்தாக நான் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் அனாலிசிஸில் போயிட்டுருக்கு. நான் இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அதுவும் இந்த அட்வான்ஸ் கிளாஸில் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றம் சார். என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வெளியில இருக்க ஆஸ்ட்ராலஜர் கிட்ட அவங்க சொன்ன விஷயங்களை நான் சொல்றேன், ஆனா நான் சொல்லும் போது அந்த டைம் வந்து எக்ஸாக்ட்மெண்டா இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டைம் வந்து சொல்லல, நீங்க சொல்ற அந்த டைம் 10 டேஸ்ல இருந்திருக்கும், 45 டேஸ்ல இருந்திருக்கும், 1 இயர்ல இருந்திருக்கும்னு சொல்றது அவங்களை அப்படியே மெய்சிலிர்க்க வச்சதுன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே வந்து பொதுவுடை மூர்த்தி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நேத்து நைட்டு கூட ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே எல்லா புகழுமே வந்து பொதுவுடைய மூர்த்தி சாருக்கு தான். இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து நான் வந்து ஒரு வரமா தான் நான் பாக்குறேன். கடவுள் வந்து எல்லாத்துக்குமே வரம் கொடுத்துட்டாரு. ஸோ வந்து கடவுள்கிட்ட இதுக்கு மேல வந்து நம்ம போய் வேண்டறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ நம்ம இந்த வரத்தை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம், அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ கடவுள் பொதுவுடை மூர்த்தி சார் மூலமா நமக்கு வரம் கொடுத்தாச்சு. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து வரம் வாங்கினவங்க தான். அப்போ இது இனிமேல் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ண போறாங்க, எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்னொருத்தரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வுகளை வந்து சொல்ல போறவங்க, இல்ல முக்கியமான நிகழ்வுகளை வந்து மாத்த போறவங்க, அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு லைஃப்லயே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போறவங்க. ஸோ அதனால எல்லாருமே இதை வந்து கவனமா பார்த்து நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்லும் போது அதுல ரொம்ப நம்ம கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள். அடுத்தது வந்து இதுல வந்து நமக்கு மெயினான விஷயம் என்னன்னா அக்யூரசி. அதுதான் நமக்கு வெளியில இருக்க எல்லா ஆஸ்ட்ராலஜரும் சொல்றத நம்மளால சொல்லிட முடியும், ஆனா நம்ம அளவுக்கு அக்யூரசி அவங்களால சொல்ல முடியாது. இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் வந்து நான் அதை தான் வந்து சொல்லுவேன். அப்போ நம்மளோட ஃபியூச்சர் நமக்கு வந்து என்ன நடக்க போகுது, என்ன நமக்கு நிகழ்வுகள் என்ன மாதிரியான வரப்போகுது, நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நம்மளால முன்னாடியே நம்மளால பாத்துக்க முடியும். அப்போ நம்மளோட மைண்டையும் மனசையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வழியிலேயே நம்ம பயணிக்கும் போது அது நமக்கு நெகட்டிவான விஷயங்களா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா நம்ம வந்து மாத்திக்க முடியும். அப்போ நம்ம வந்து அதை பார்த்து நம்ம அப்செட் ஆயிடக்கூடாது. அதை நம்ம எடுத்து எது சரி பண்ணலாம், இல்ல அதுக்கான வேறு மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா. நம்ம இப்போ ஒரு சாதாரண பர்சனுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து தெரியாது, ஆனா நம்ம எல்லாத்துக்குமே வந்து நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறது வந்து தெரியும். அப்போ நம்ம அந்த வழியில நம்ம அதை போய், ஏன்னா விதியையும் கர்மாவையும் நம்மளால வந்து மாத்த முடியாது ஒரு சில நிகழ்வுகளை தவிர அப்படிங்கும் போது, அப்ப நம்ம அதை ஏத்துக்கிட்டு அதன் வழியில போயிட்டு அதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம நடந்துக்கணும். அது வந்து சார் மூலமா கிடைச்சா ஒரு பெரிய வரம்னு தான் சொல்லணும் அதையும் கூட. ஏன்னா நார்மல் பர்சன்ஸால ஃபியூச்சர் அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது யாராலையும் சொல்ல முடியாது, ஆனா ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜரால சொல்ல முடியும். அதுக்கு நமக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேரும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பொதுவுடை மூர்த்தி சாருக்கு தான் தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதை வந்து விட்டுறாம இதை நம்ம அப்டேட்லயே இருக்கணும். டெய்லியும் இதை எடுத்து பார்த்து பார்த்து, அதாவது தனக்காக செல்ஃபா கத்துக்கணும்னு இது உள்ள வந்தவங்க வந்து இதை கைவிட்டுறாம இதை டெய்லியும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள்.